ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்காஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வேல இருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலில் நிறைய பேருக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதில் யூஸ் ஆகிற பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு இன்னைக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஏஎல்பி ரெக்யூர்மெண்ட், அதாவது அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட், ரயில்வேலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதையும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். அண்ட் அப்ளையும் வந்து பண்ணி கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரயில்வேஸில் இருந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, என்ன எப்பப்போலாம் என்னென்ன எக்ஸாம்லாம் வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன போஸ்ட்டுக்கெல்லாம் கேட்பாங்க, அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், அதுவுமே நான் ஓல்டு எடுத்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன். இப்போ ஜனவரி மார்ச்சில் ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரீசெண்டாக ஜனவரி 15 அப்படி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை உடனே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவும் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, யாருக்காச்சும் அப்ளை பண்ணால் சொல்லுங்கள், அப்ளை பண்ணித்தரேன். ஆல்ரெடி ரயில்வேஸில் ஏஎல்பி போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனோட டீட்டெயில்டு லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கேன். நம்ம சேனல்லே அப்ளையவும் பண்ணி கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏப்ரல் ஜூனில் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்புறம் ஜூலை செப்டம்பர் அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ், அதாவது என்டிபிசிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. யூஜிக்கும் சரி, கிராஜுவேட்டுக்கும் சரி, ஓகேங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டு, பேராமெடிக்கல் கேட்டகரி, அப்புறம் வந்து அக்டோபர் டிசம்பரில் வந்து லெவல் 1 கேட்டகரி, மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட் கேட்டகரி, இந்த கேட்டகரி வைஸ் தான் வந்து இப்போது நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இப்போத்துலேருந்தே பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஏஎல்பி எல்லாம் சொன்னபடி கரெக்டாக ஜனவரி மார்ச்சில் ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த டெக்னீஷியன் போஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பிப்ரவரி மாதம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. 9000 வேகன்சிஸ்க்கு பிப்ரவரி இந்த மந்த் வந்து ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. மார்ச்சில் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் எக்ஸாமினேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு. மார்ச்லேருந்து ஏப்ரல் வரையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஆன்லைனில் தான் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும். அது எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் அண்ட் டிசம்பரில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2025 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த மந்த்தும் வந்து இப்போது ஆல்ரெடி வந்து ஜனவரியில் ஏஎல்பிக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பிப்ரவரியில் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் அந்த கேட்டகரிக்கு ஏப்ரலில் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது. 4966 வேகன்சி, அதற்கான ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து மே ஜூனில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்குமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து 2025 ஜனவரி பிப்ரவரியில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு 2 வந்து ரவுண்ட் 2 வந்து இருக்கும். அது வந்து 2025 மேல வந்து நடக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகிரி 5000 வேகன்சி. அடுத்ததான் என்டிபிசி வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து டிகிரி லெவல்லையும் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி 10th 12th வந்து கேட்பாங்க. என்னென்னலாம் போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அசிஸ்டண்ட்டு, குட்ஸ் கார்டு, சீனியர் கமர்ஷியல் கிளர்க்கு, அப்புறம் வந்து சீனியர் கிளர்க் கம் டைட்டிஸ்ட்டு, டிக்கெட் கிளர்க்கு, சீனியர் டைம் கீப்பரு, அப்ரண்டிஸு, இந்த மாதிரி வந்து நிறைய போஸ்டர்ஸ்க்கு வந்து கேட்பாங்க. இது போன வருஷம் வந்து 2019 ரிலீஸ் பண்ணது. அதற்கான நோட்டிஃபிகேஷன் தான் நான் உங்களுக்கு காமிச்சுன்னு. இது வந்து 12th குவாலிஃபிகேஷனுக்கு வந்து ரிலீஸ் பண்ணது. அவங்கள்தான் பார்த்திங்கன்னா ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, அப்புறம் அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு, ஜூனியர் டைம் கீப்பரு, ட்ரெயின்ஸ் கிளர்க்கு, இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு வந்து 2019 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா 10628 வேகன்சி போன வாட்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான், எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தடுத்து வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போது ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ரிப்பேர் பண்ணினே இருங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்கு நம்ம சேனலில் எப்படி அப்ளை பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ண போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு, அதுக்குமே நம்ம சேனலில் அப்ளை பண்ணி கொடுக்குறோம். அதற்கு யூஸ் ஆகிற பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ஸுமே வந்து நம்ம சேனலில் வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறோம். யாருக்காச்சும் தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுக்குறேன். இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.